கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, இன்றைய சூழ்நிலையில் எந்த தினத்தை கொண்டாடுவீர்கள்? ஒன்று அன்னையர் தினம், அடுத்தது நண்பர்கள் தினம், அதற்கு அடுத்தது தியாகிகள் தினம், அதற்கு அடுத்தது தந்தையர் தினம், அப்புறம் காதலர் தினம், அதுக்கப்புறம் முட்டாள்கள் தினம். வரம்புகள் வறுமைகள் தான் அல்லவா இது, மடமை பேசும் நாடல்லவா, பிணந்தின்னி கழுகுகள் கூட்டமடா, இது கயவர்கள் ஆளும் தேசமடா, இது அரசியல் ஆடும் ஆட்டமடா, இங்கு முட்டாள் தினமே வேண்டுமடான்னு தான் நான் பேசுறேன். இந்த 2017 ரொம்பவே வித்தியாசமான வருஷம். இந்த வருஷத்துல எல்லா டேவுக்குமே பேரை மாத்திட்டாங்க. நியூ இயர் பிறந்தது, ஜியோ முடிஞ்சது. January 1 பொண்ணுங்களுக்கு அது டாப் அப் டே, பசங்களுக்கு அது டார்ச்சர் டே. பொங்கலுக்கு லீவ் இல்ல, ஒர்க்கிங் டே. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒரு ரோஸ் வாங்க கூட ஏடிஎம்ல காசு இல்ல. கமிட்டடுக்கு அது பிளாக் டே, சிங்கிளுக்கு அது வெறும் வெட்னஸ்டே. விநாயகர் சதுர்த்தி சிங்கிள் டே, தீபாவளி மெர்சல் டே. இப்படி எல்லா டேவுக்கும் நேம மாத்தினாலும் பேரு மாறாம இருக்கிற ஒரே டே இங்க போலீஸ் டே தானுங்களே, அதற்காவது இந்த முட்டாள் தினத்தை கொண்டாட தானுங்க வேணும். கிளம்ப வைக்கும், நடுவுல கொஞ்சம் குழம்ப வைக்கும், கடைசியில தாங்க புலம்ப வைக்கும். ஆக ஏமாற்றப்பட்ட இந்த காதலர்களுக்காவது முட்டாள் தினத்தை கொண்டாட தானுங்க. சார், லவ்வர்ஸ் டே கொண்டாடுறது முக்கியம் இல்ல, எல்லா வருஷமும் அதே லவ்வரோட கொண்டாடணும், அதுதான் முக்கியம். என்னெல்லாம் பாருங்களேன், நல்லா 4 லவ்வர்ஸ் டே கொண்டாடி இருக்கிறேங்க. 4 லவ்வரோட லவ்வர்ஸ் டே கொண்டாடி இருக்கல. 4 ரெண்டை எனக்கு பிடிக்கல, 2 என்னைய பிடிக்கல. அதுல ஒரு பொண்ணுலாங்க மேலுக்கு போடுறதுக்கு சோப்பு இல்லாம கூட இருந்துரும், செல்பி எடுக்க யூகே மேப் இல்லாம இருக்காது. அந்த பொண்ணு எடுத்துற போட்டோவை பார்த்தேன்னு வைங்களேன், சினேகாவுக்கு சித்தி பொண்ணு மாதிரி இருக்கும். நேர்ல பார்த்தேன்னு வைங்களேன், ரயில் இன்ஜினுக்கு கரியல்லி போடுற மாதிரி இருக்கும். போட்டாவை பார்த்து ஏமாறுறமே பசங்க, எங்களுக்காவது இந்த முட்டாள் தினத்தை கொண்டாட தானுங்க வேணும். ஹோட்டலுக்கு போனோம்னா என்ன கேட்போம்? இட்லி இருக்குதா அண்ணே, தோசை இருக்குதா அக்கா, சட்னி இருக்குதா அண்ணே, சாம்பார் இருக்குதான்னு கேப்போம். இப்ப எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அண்ணே GST இருக்குதான்றதான் முத கேள்வியா கேக்குறேன்னு சொன்னா, எல்லா ஹோட்டல்லையும் இங்கு கடன் கிடையாது எழுதி வச்சிருப்பாங்க, இப்ப எல்லா ஹோட்டல்லையும் இங்கு GST கிடையாது எழுதி வச்சிருக்காங்க. உங்களுக்குலாம் ஒரு சில மனிதர்களை ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் ஞாபகப்படுத்துறேன். பேர பிள்ளைகளா கெட்டு போகாதீங்கடா என்கிட்ட வாங்கடா, பேர பிள்ளைகளா கெட்டு போகாதீங்கடா என்கிட்ட வாங்கடா வாங்கடான்னு சொன்னாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போனான், ஐயா ஜலதோஷம் ஏதாவது மருந்து கொடுங்கன்னு, மூலிகைன்னு சொல்லி ஒரு உருண்டை எடுத்து கொடுத்துட்டு அவருக்கு தலைவலி வந்தப்ப என்ன தெரியுமா சார் போட்டாரு? என்ன பண்ணாரு? அவரும் அதே தான் சாப்பிட்டாரா? குரோசின் மாத்திரையை போட்டுட்டு படுக்கிறாரு சார். இந்த மாதிரி ஏமாளிகள் இருக்கிற வரையும் இந்த தேசத்துல முட்டாள் தினம் தானுங்க கொண்டாடுவேன். இப்ப புதியதா ஒரு திட்டம் வந்திருக்கு, சாணி பவுடர் திட்டம். இந்த டெங்குவை ஒழிக்கிறதுக்கு மந்திரி சபையில இருந்து ஒருத்தர் சொல்றாரு, வாசல்ல சாணிய தெளிங்கன்னு. ஏங்க, கொசு என்ன புது மாப்பிள்ளையா கதவை தட்டி காலிங் பில் அடிச்சுட்டு வர்றதுக்கு பொடக்காளி வழியா வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டா பதில் இல்ல. நம்ம நாட்டுல கருப்பு கோட்டுக்கும் கலர் கலர் நோட்டுக்கும் பஞ்சமே இல்லைங்க. சிவப்பு கலர்ல நோட்டு வருது, பச்சை கலர்ல நோட்டு வருது, ரோஸ் கலர்ல நோட்டு வருது, கலர் கலரா நோட்டு வருது. இந்த கருப்பு பணம் மட்டும் எப்ப வரும்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் கீழடி நாகரிகம், உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் வைகைக்கரை நாகரிகம்னு நிரூபிக்கப்பட்ட பிறகும் கூட உலகத்தோட முதல் மனுஷன் தமிழன்டா, உலகத்தோட முதல் மனுஷன் மதுரக்காரன்டான்னு சொல்லாம இன்னும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பாடிட்டு இருக்கிறோமே, நமக்காகவாவது இந்த முட்டாள் தினத்தை கொண்டாட தானுங்க வேணும். அந்த திட்டத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கும், கேட்டிருந்தா ஒரு ஒரு வீட்லையும் ஒரு ஒரு ரூபாய் கொடுத்துருந்தா கூட 8 கோடி ஆயிருக்குமே. உலகத்தோட கடவுள் தமிழன் நிரூபிச்சிருப்பானே, நிரூபிக்க முடியுமா? கீழடியில மூடப்பட்டது, என் தாத்தனும் முப்பாட்டனும் பயன்படுத்தின சோப்பு சீப்பு பிரஷ் பானை சட்டி மட்டும் இல்ல,
ஒட்டுமொத்த தமிழனோட மானம்னு சொன்னா இந்த தேசத்துல நான் முட்டாள்தனம் தானுங்க கேட்பேன். எல்லாத்துக்கும் மேல சிறிய ஒரு வேண்டுகோள், எப்ப சார் தமிழ்நாட்டை இந்தியாவோடு இணைக்க போறீங்க? தமிழ் வாழ்க்கன் உயிர் திறந்தாங்களே, அவங்க தன்னோட குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டாங்களா?
இல்ல தமிழை நாம் காக்க வேண்டும், தமிழ் மொழி காக்க வேணுங்கிற ஒரே காரணத்துக்கு தானே உயிர் திறந்தாங்க. அவங்களெல்லாம் மறந்துட்டு தமிழ் படிக்கிறது கேவலம் சொல்றோமே, தமிழ் படிக்கிறது அவமானம் சொல்ற ஒவ்வொரு அடிமுட்டாலுக்கு அறிவுறுத்தணும்னா தியாகிகள் தினத்தை தான் கொண்டாடணும். சத்தியத்திற்காக சாக துணிந்துட்டால் சாதாரண மனிதனும் சரித்திரத்தை படைக்க முடியுங்கிறதுக்கு ஏற்ப இராணுவ வீரர்கள், நாட்டோட எல்லையில பணிபுரியிற இராணுவ வீரர்கள் ஒவ்வொருத்தனும் நிஜகால ஹீரோக்கள். ஆனா கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிற இந்த சமுதாயம் நிஜகால ஹீரோக்களையும் மறந்துருச்சுங்க. அன்னைக்கு வெள்ளையை செஞ்ச கொடுமையே வெள்ளையனை எதிர்த்த காலமும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அடக்குமுறையும் கொடுமையும் நடந்திருக்கு. அதெல்லாம் மீறிதான் நம்மளோட தியாகிகள் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்படி தியாகிகளோட தியாகத்தெல்லாம் ஏத்துக்கொள்ளாத இந்த சமுதாயம் டிவி ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு தான் கோவில் கட்டி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதே மண்ல நாடகத்தை நாட்டு விடுதலைக்கு பயன்படுத்திய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி இந்தியாவோட வரலாறே உருவாக்கிய தியாகிகளோட வரலாற பாதுகாக்காத சமுதாயம் நம்ம இந்திய சமுதாயம் எப்படி மாறுச்சு? தியாகிகளை மறந்ததுனால தானே, தியாகத்தை புதைச்சதுனால தானே. இப்படி சந்ததிகளுக்கு வீரம் கற்றுக் கொடுத்தவர்களுக்கிடையே சரித்திரத்திற்கே வீரம் கற்றுக் கொடுத்தவர்கள் நம் தியாகிகள். அந்த தியாகிகளுக்கு தியாகிகள் தினம்னு ஒன்று கொண்டாடி வீர வணக்கம் செலுத்த வேண்டும். தியாகிகள் தினம் கொண்டாடுறதுனால நாட்டு பற்று நாட்டு பாதுகாக்கும் வளருங்கிறது உண்மைனா அந்த தியாகிகள் சொல்லி கொடுக்கும் போது ஒவ்வொருத்தர் மனசுலேயும் ஒரு நற்பண்பு வளருங்கிறது தான் உண்மை. அதனால தான் சொல்றேன், தியாகிகள் தினம் தான் கொண்டாடணும். நம்ம வீட்டுக்கு உழைச்சதையே நம்ம வீட்டில் மறந்துடுறாங்க. ரிட்டையர்ட் ஆகும்போது என்ன செஞ்சார் அப்படின்னு இன்னொருத்தரை ஒப்பிட்டு, உங்களோட தான் அவர் வந்தார், அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறார் என்று ஒப்பிட்டு பார்த்து நம்மளுடைய குடும்பத்துக்காக பண்ண தியாகத்தையே மறந்து விடுகின்ற நம்முடைய குணத்துக்கு இடையில் எப்படி நாட்டுக்கு தியாகம் பண்ணவங்களையெல்லாம் தெரியும். செண்பகராமனை எப்படி தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது செண்பகராமனை. அப்படிப்பட்ட ஒரு செண்பகராமனைலாம் இங்கே கொண்டு வந்து ஜெய்கன் செண்பகராமன் என்று சொன்னார். அவர் வந்து எம்டன் குண்டு போட்டார், ஹிட்லரோட போய் மீட் பண்ணார், இப்படி பல வீரதீர செயல்களெல்லாம் செய்தார்கள். அது போன்ற தியாகிகளை நாம் நினைக்க வேண்டும். ஒரே ஒரு நாள் டெய்லி நினைக்கணும், ஒரு நாளாவது நினைக்க வேண்டும் என்று மிக அருமையாக சொல்லுகிறார். பிள்ளைகள் அரசர்கள் போல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பாக்கள் ஆண்டியோல் வாழ்கிறார்கள். பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அப்பாக்கள் திட்டுவதில்லை, தீட்டுகிறார்கள். சிதைப்பதில்லை, செதுக்குகிறார்கள். அதனால் தான் தந்தையர் தினத்தை நான் கொண்டாடுகிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடிக்கு பக்கத்திலே முகையூர் என்ற சிறிய கிராமத்திலே ஒரு ஏழை மாணவன் முத்து மாறி 10ஆம் வகுப்பு தேர்விலே 500க்கு 496 மார்க் எடுத்திருக்கிறார். மாவட்டத்தின் முதல் மாணவன். அவரை பாராட்டி பத்திரிகையாளர்கள் பேட்டி காண போகிறார். அந்த பேட்டி காணும்போது அந்த பையன் சொல்றான், என் தந்தையின் கனவின் முதல் முயற்சியிலே நான் வெற்றி பெற்றிருக்கேன்னு சொன்னான். நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த பையனுடைய தந்தை மீனவ குடும்பத்திலே பிறந்தவர். சிறு வயதிலே அந்த பையனை கூப்பிட்டு அப்பா அந்த அவர் கரங்களை பிடித்து சொன்னார், அப்பா மாறி நம் குடும்பத்தில் யாரும் படித்தவர்கள் இல்லை, நீ மட்டும்தான் படிக்க வைக்கிறோம். நீங்க நல்லு படிக்கணும், மிகப்பெரிய ஆளாகணும், இந்த உலகம் பாராட்டும் அளவுக்கு சாதனை செய்யணும்னு சொல்லி சொல்லி கனவு விதைகளை விதைத்தவர் தான் அந்த அப்பா. அந்த கனவுகளை விதைத்து கொண்டு அந்த பையன் படித்தான். 10ஆம் வகுப்பு தேர்வு வந்தது. சரியாக 1 மாதத்திற்கு முன்பு கனவு விதைத்த தந்தை இறந்து விட்டார். அந்த வேதனையோடு தான் அந்த பையன் படித்தான். 10ஆம் வகுப்பு பரீட்சை தேர்வு எழுதினான். 4 பரீட்சைகள் படித்தான், எழுதிவிட்டான். 5ஆவது பரீட்சை கணக்கு பரீட்சை. தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா இருந்த மூத்த அக்கா இறந்து விட்டார். அக்காவின் இறப்பை பார்த்து கொண்டே விட்டு தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தான். எந்த அக்காவுடைய இறப்பை பார்த்துட்டு போய் வந்து எக்ஸாம் எழுதினானோ அந்த மேக்ஸ் எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்கி போனான். அந்ததான் முத்துமாரி. ஒரு கனவு விதைகளை விதைத்ததால் தான், ஒரு தந்தை விதைத்ததால் தான் ஒரு மாரி செல்வன் என்று வந்தான். நான் ஈரோட்டில் இருந்தவன். ஈரோட்டில் எங்க அப்பா வந்து சிறிய பேக்கரி வச்சிருந்தார். என் குடும்ப சூழ்நிலை காரணமாக என் சகோதரர்கள் பள்ளி படிப்பை தாண்ட முடியவில்லை. என்னை மட்டும் படிக்க வைத்தார். தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலே டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்க வைத்தார். ஒவ்வொரு நாளும் எனக்காக ஊக்கப்படுத்தினார், கனவுகளை விதைத்தார். விடுமுறை தினத்திலே வீட்டுக்கு போவோங்க. வீட்டுக்கு போகும்போது எங்கள் அண்ணன்லாம் கேட்பாங்க, என்ன படிச்சியா, நல்லா படிச்சியா, பரிச்சை எழுதுனியா, எல்லாத்தையும் கேட்பாங்க.
எங்க அப்பா ஒண்ணுமே கேட்க மாட்டார். விடுமுறை முடிந்து விட்ட பிறகு நான் மறுபடியும் தஞ்சாவூருக்கு திரும்பும் போது கையில வச்சு பணத்தை கொடுப்பாரு. பணத்தை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அப்பா நாங்கள் உழைப்பை தருகிறோம், உன் வாழ்க்கை உன் கையில தான், நீ என்னையே எங்களையெல்லாம் ஏமாத்தினு நீ ஏமாந்தினான்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகளை கேட்டதால் நான் இறுதி ஆண்டிலே 73% அடைச்சு முதல் மாணவனாக தேர்வு பெற்றேன். பிள்ளைகளுக்காக கனவுகளை விதைத்தவர்கள், தளரா தன்னம்பிக்கையை கொடுத்தவர்கள், முன்னேற்றத்தின் முகவரி தந்தவர்கள் அப்பாக்கள் தான். அதனால் தான் தந்தை தினத்தை கொண்டாடுகிறேன் என்று கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அடிமுடி தேடினாலும் அகராதியை புரட்டினாலும் முழுமையான அர்த்தம் காண முடியாத ஒரு உயிர் சித்திரம் அம்மா. அகராதியில மட்டும் இல்லங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நீங்க போய் தேடினா கூட அம்மாவுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு அம்மாவுக்காக அன்னைய தினம் கட்டாயமாக கொண்டாடப்பட வேண்டும். ஒரு தாய் என்ன பண்றாங்க, ஒரு நாள் தோசை ஊத்துறாங்க, அந்த குழந்தை கேக்குது அம்மா எனக்கு இட்லி தான் வேணும் அப்படின்னு. அப்ப அந்த தாய் சொல்றாங்க, இல்லடா தங்கம், மாவு புளிச்சு போச்சு, இட்லி ஊத்தினா நல்லா இருக்காது, தோசை இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு அதுதான் வேணும், இல்லாட்டி வேணான்னு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. ஆனா அந்த தாய்க்கு மனசு கேட்கல, ஐயோ புள்ள சாப்பிடாம போயிருச்சே அப்படின்னு. ஈவினிங் அந்த புள்ள வர்ற வரைக்கும் அவளுக்கு மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். மத்தியானமும் புள்ள சாப்பிட்டாலோ சாப்பிடலையோ இல்ல பிடிக்கலன்னு மூடி வச்சுட்டாலோ டிஃபன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி. திரும்பி சாயந்தரம் வந்தோடனே அந்த குழந்தைகிட்ட, அப்பா சாப்பிட்டியா மத்தியானம் அப்படின்னு கேட்டு அந்த குழந்தை நல்லா இருந்ததுமா நான் சாப்பிட்டேன்னு சொன்னா மட்டும்தான் அந்த தாய்க்கு திருப்தி. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு பேரண்ட்ஸ் டே மீட்டிங் போடுறாங்க, மந்த்லி ஒன்ஸ் போடுற மீட்டிங் தான். அந்த மீட்டிங்க்கு பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வரணும். அந்த பிரின்சிபல் சொல்றாங்க, உங்க குழந்தை படிக்கல, உங்க குழந்தையோட ஒழுக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த தாய் என்ன தெரியுமா சொல்றா, என் குழந்தை சின்ன பையன் தான், நான் எப்படியாவது திருத்தி கொண்டு வந்துடுறேன், தயவு செஞ்சு டிசி மட்டும் கொடுத்துடாதீங்க, காலில் விழுகாத குறைய நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவ படிச்சு பெரியாளாகணுங்கிறதான் என்னோட ஆசை கனவு எல்லாமே, அதுக்காக கேட்டுக்கிறேன் சார், தயவு செஞ்சு டிசி குடிக்காதீங்கன்னு 40 பேருக்கு மத்தியில ஒரு குழந்தைக்காக பிரின்சிபல் கால்ல கூட விழுக ஒரு அம்மா தயார்னா அவளுக்காக நம்ம அன்னைய தினம் கொண்டாடுறது இல்லையா? ஒண்ணும் இல்ல சார், அந்த கால சுதந்திர போராட்ட காலத்துல சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்ட அந்த இடத்துல ஒரு இளைஞனுக்கு 6 மாசம் சிறை தண்டனை விதிச்சிடுறாங்க. ஒரு தாய் அந்த மகன் போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வீட்டுல தினந்தனா என் பையன் இன்னைக்கு வந்துருவான் நாளைக்கு வந்துருவான்னு காத்துக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த மகனும் ரிலீஸ் ஆகி வர்றான். வந்த மகன் அந்த தாய் எதுவும் சொல்லல, அப்பா நல்லா சாப்பிட்டியோ சாப்பிடலையோ நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு நான் வச்சிருக்கேன், வந்து வயிறார சாப்பிடுன்னு சொல்றா. அப்ப அந்த மகன் கேக்குறான், சார் நான் இன்னைக்கு வருவேன்னு உனக்கு தெரியுமாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த தாய் என்ன தெரியுமா சார் சொன்னா, இன்னைக்கு இல்லப்பா, தினம் தினம் நீ வருவேன்னு நினைச்சுதான் நான் மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு தாய் சொன்னானா அவளுக்காக நம்ம அன்னைய தினம் கொண்டாடுறது இல்லையா? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு 3 ஆம்பளை பசங்க, ஒரு அம்மா அப்பா, ரொம்ப சின்ன சின்ன பொடி பசங்க அவங்க எல்லாம். அந்த அப்பா ஒரு பெண் பித்தர், அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பிள்ளையோட எதிர்காலம் கருதி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிள்ளைங்களை வளர்த்து அந்த அம்மா பெரிய பசங்களாக்குனாங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு மருமக வந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. 2வது மருமக வந்தா ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. அந்த அம்மாயை எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தி அந்த அம்மா எங்க போனாங்கன்னே தெரியாம 20 நாள் யாருமே கண்டுக்கல. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க விசாரிச்சு அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசி விட்டாங்கன்னா அப்ப பெற்று காலமெல்லாம் பிள்ளைங்களுக்காக தியாகம் பண்ணி தன்னோட வாழ்க்கையே எனக்கு அந்த கணவனே தேவையில்லை, அப்பேற்பட்ட கணவன் தேவையில்லைன்னு விளக்கி வச்சு பிள்ளைங்களுக்காக அந்த 20 வருஷம் கஷ்டப்பட்ட அந்த தாய்க்காக நம்ம அன்னைய தினம் கொண்டாடுறது இல்லையா? எங்க வீட்டுல நாங்க 3 பொம்பளை பசங்க,
ஒரு பையன் சாதாரணமா தினக்கூலியில தான் ஓடிக்கிட்டு இருந்தது. எங்க அப்பாவோட சம்பளம், எங்க அம்மா வேலைக்கு போல. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, நான் வேணா வெளிநாடு போறேன். ஏன்னா அந்த காலத்துல வந்து வெளிநாட்டு முகம் ரொம்ப பெருசா இருந்தது. வெளிநாடு போனா நல்லா சம்பாதிக்கலாம், நம்ம பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற கால சூழ்நிலை. அப்ப எங்க அப்பா வெளிநாடு போய் நல்லா தான் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணாங்க, என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாங்க. மூணாவது தங்கச்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாவ ரிசல்ட் வர்ற நேரம், அப்ப எங்க அப்பா அங்க இருந்து போன் அடிச்சு சொன்னாரு, நான் ரெண்டு பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சுக்கணும்னு நினைச்ச எல்லா பிள்ளைங்களையும் நீ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, எனக்கு மூணாவது பிள்ளைய போலீஸ் ஆக்கணும்னு ஆசை, நீ ஏதாவது பண்ணி போலீஸ் ஆக்கிரு அப்படின்னு சொன்னாரு. ரிசல்ட் வந்தது, என் தங்கச்சி நல்ல மார்க் எடுத்தா. எல்லாருமே சொல்லிட்டா, எங்க அப்பாட்ட நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கப்பா, நல்லா இருங்க, உடம்ப பாத்துங்க, தங்கச்சியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஒரு வாரம் கழிச்சு என் தங்கச்சிக்கு ரிசல்ட் வந்து காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கி ஒரு வாரத்தில் அங்கேருந்து மலேசியாவிலேருந்து ஃபோன் வருது, உங்கள் வீட்டுக்காரருக்கு மஞ்சள் காமால வந்து கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி. உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கழுத்தில் கிடந்த தாலியை விற்று எங்கள் அப்பாவுக்கு டிக்கெட் போட்டாங்க. இதே திருச்சி ஏர்போர்ட்டில் மறுநாள் காலையில் எங்கள் அப்பா வந்து இறங்குறதா இருந்துச்சு. ஆனால் முத நாள் காலையில் அந்த ஏஜென்ட் ஃபோன் அடித்து சொன்னார், உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்படின்னு. எங்கள் அம்மாட்ட கத்துறாங்க, கதறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு அதே மலேசியாவிலேருந்து அந்த ஏஜென்ட் எங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரரை நாங்கள் அனுப்பணும்னா ஒரு வாரம் ஆகும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் அனுப்புவோம், அப்படியே அனுப்பணும்னாலும் 1.5 லட்சம் செலவாகுமா, நீங்கள் அனுப்புறீங்களா, நாங்கள் அனுப்ப தயார் அப்படின்னாங்க. எல்லாரும் கலந்து எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கள்லாம் யோசித்து கேட்டாங்க. எங்கள் அம்மாட்ட எந்த மனைவியும் அப்படி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க சார். நான் என் அம்மா சொன்னாங்க, அந்த 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் புருஷ முகத்தை பார்க்கறது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் அதனால என் பிள்ளைங்க கடனாளி ஆவாங்கன்னா எனக்கு அந்த சந்தோஷம் கூட தேவையில்லைன்னு ஒரு அம்மா சொன்னானா, அந்த அம்மாவுக்காக நம்ம அன்னையர் தினம் கொண்டாடுறது இல்லையா. எங்கள் அப்பா இறந்து இன்னைக்கு 10 வருஷத்துக்கும் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் தம்பியை படிக்க வச்சு இன்னைக்கும் அவனும் ஒரே நல்ல நிலைமையில ஆக்கியிருக்கான். அந்த வைராக்கியத்தோட நான் என் புருஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களை காப்பாற்றுவேன்னு எங்கள் அம்மா வந்தாங்கன்னா அவங்களுக்காக நான் அன்னையர் தினம் கொண்டாடுறது இல்லையா. உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர், கைபேசி எண் 9787779808, 9994782854. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: வேந்த டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444222552234.